ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளோரா கிரியேஷன்ஸ். நம்மளாம் சின்ன வயசில் சேமிப்புன்னும்போது நமக்கு முதல்ல ஞாபகம் இந்த மண் உண்டியல் தான். இப்போ வேறு வேறு என்ன தான் உண்டியல், ஆர்டிஎஃப்டி அப்படின்னு என்னென்னமோ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்குன்னு போனாலும் இந்த மண் உண்டியல்லேருந்து நம்ம ஒரு வருஷம் முழுக்கவோ இல்லை குறிப்பிட்ட நாள் சேமித்து காசு எடுக்கிற அந்த சந்தோஷமே வந்து தனி. ஸோ நான் லாஸ்ட் இயர்லேருந்து அந்த பழக்கத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நியூ இயர் அன்றைக்கி அந்த உண்டியலை நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த நியூ இயர் அன்றைக்கி அந்த உண்டியலை நான் உடச்சி என்னென்ன அமௌண்ட் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ எனக்கு கிடைச்ச வந்து காயின்ஸ், தினசரி நம்ம செலவுகளில் வந்து மிச்சமாகிற காசுகள், அடுத்து நம்ம எதனா ஒரு முக்கியமான அக்கேஷனில் நமக்கு ஒரு பர்த்டே இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய காசு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்படி சின்ன வயசில் நம்ம சேர்த்து வச்சோமோ அதே மாதிரி வந்து இப்போயும் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து காயின்ஸ் இருக்கும், கொஞ்சம் சிலது வந்து நோட்டுகள் இருக்கும், அந்த மாதம் வந்து பட்ஜெட்டில் சிலது மிச்சமான காசு அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேமித்து வச்சேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன காயின்றதை ஃபஸ்ட்டு நம்ம பிரிச்சிடலாம். பிரித்த காயின்லாம் வந்து ஒன்று ஒன்றா எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். இந்த சின்ன உண்டியிலேருந்து கிடைச்ச காசுக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக இப்போ நம்ம பிரித்தாச்சு, என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 ருபீஸ் காயின் பார்த்துடலாம். 1 ருபீஸ் காயின் வந்து மொத்தம் 53 இருந்தது. ஸோ 53 ரூபா அதோடய வேல்யூ. அடுத்து 2 ருபீஸ் காயின் வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். 2 ருபீஸ் காயின் வந்து 66 இருந்தது. ஸோ 132 ரூபா அதோடய வேல்யூ. அடுத்து 5 ருபீஸ் காயின் வந்து 37 இருந்தது. ஸோ 185 ரூபா அதோடய வேல்யூ. இது இல்லாமல் 10 ரூபா நோட்டு வந்து 2, 20 ரூபா நோட்டு 1, 50 ரூபா நோட்டில் ஒரு 1, அடுத்து 100 ரூபா நோட்டில் 1, 200 ரூபா நோட்டில் 1 எல்லாமே வச்சுருந்தேன். எனக்கே பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. ஸோ 500 ரூபா நோட்டு 1 தான் மிஸ்ஸிங். இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்து வச்ச எல்லா காசையும் வந்து ஒரு ரீட்டெயில் ஷாப்பில் கொடுத்து அந்த சேஞ்சை வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுனால கொடுத்துட்டு நான் வந்து நோட்டாக வந்து அதை அவங்ககிட்டருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதை ஞாபகமாக வந்து ஒரு பொருளாகவும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்ட அந்த பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு புதையல்னு கூட சொல்லலாம். நம்ம 1 இயரில் நம்ம சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு அதில் கிடைச்ச அந்த விஷயம் என்னென்னா வந்து ஒரு குட்டி சில்வர் காயின். எவ்வளோன்னா வந்து இது 10 கிராம் அளவு. 999 வந்து இதோட பியூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. வேறு எந்த வரி இல்லை வந்து செய்குலி சேதாரம் அந்த மாதிரிலாம் இல்லை. வெள்ளிக்கு இப்போலாம் வந்து கொஞ்சம் கிராமோட ரேட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ 74 ரூபா 50 பைசா இன்றைக்கி ரேட்டுன்றதுனால மொத்தம் 745 ரூபா 10 கிராமு. 760 ருபீஸ் வந்து டோட்டலாக வந்து அந்த உண்டியில் இருந்தது. ஸோ 15 ருபீஸை வந்து அடுத்து எடுத்து வச்சுட்டு ஸோ ஒரு 10 கிராம் வந்து ரவுண்டாக வாங்கிட்டேன். நீங்களும் இது மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.